fourth standard students. Today we are going to see GK lesson number 56. So lesson number 56 la nam already enna paatho profession and person paatho illaya. So adha quick ah nam revise panna porom, adha or quick revision vandu panna porom seringla. So eppodume nam vandu indha lesson ku poradhukku munadi chinna or information gather pannuvom illaya, andha maadhiri ippo ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். அப்போது இன்றைக்கி தாட் ஆஃப் த டே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஏர்த் அண்ட் ஹியூமன் பாடி, நம்மளுடைய ஏர்த்தும் ஹியூமன் பாடிக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறார். அதாவது ஏர்த் லிவிங் பிளானட் இல்லையா, அதுக்கும் நமக்கும் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அப்போ ஒரு ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஏர்த் எப்படி க்ரியேட் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? ஏர்த் எப்படி க்ரியேட் பண்ண, யார் க்ரியேட் பண்ணா, நம்மளெல்லாம் யார் க்ரியேட் பண்ணா, அதை பற்றி திங்க் பண்ணியிருக்கீங்களா? நம்மளாம் வந்து நம்ம பேரண்ட்ஸ் கிட்டேருந்து வந்தோம், அதாவது டேடி மம்மி கிட்டேருந்து வந்தோம் இல்லையா. அப்போது இவங்கெல்லாம் எப்படி நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எப்படி இந்த பிளானெட்குள்ளே வந்தாங்க, பிளானட்ஸ்லாம் யார் க்ரியேட் பண்ணா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யார் கண்டுபிடிச்சா, ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா உங்களுக்கு? யார் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச காடு தான், அதாவது கடவுள் தான். அவரை நம்ம இன்னும் என்னது கண்ணால் பார்த்தது கிடையாது, பட் என்னது அவரை ஃபீல் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். அவர் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்கல. எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்? ஃபீல் பண்ணி தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, தெரிஞ்சுக்கிறோம், இன்னமும் தெரிஞ்சிட்ருக்கோம் இல்லையா. அப்போது அவர் பாருங்க, காட் இஸ் த பெஸ்ட் கிரியேட்டர் அண்ட் பெஸ்ட் சயின்டிஸ்ட். ஓகேவா? யார் வந்து, ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட் இன் த வேர்ல்டு, அதாவது வேர்ல்டையே கிரியேட் பண்ண சயின்டிஸ்ட் யார்? காடு தான். ஏன்னா அவர் தான் வந்து என்னது ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேணும், ஒரு பிளான்ஸுக்கு என்ன வேணும், ஒரு அனிமல்ஸுக்கு என்ன வேணும், ஒரு ஹியூமன் பீயிங்ஸ்க்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு சரிங்களா. அப்போ ஹூ இஸ் த பெஸ்ட் கிரியேட்டர்? காட். ஹூ இஸ் த பெஸ்ட் சயின்டிஸ்ட்? இப்போல்லாம் வந்து நம்ம சயின்டிஸ்ட்லாம் இருக்கோம் இல்லையா, டாக்டர் APJ அப்துல் கலாம் மாதிரி இருக்காங்க. அப்புறம் என்ன இருக்கார், டாக்டர் சிவன், அதாவது இஸ்ரோவில் சீஃப் ஆஃபீஸர், சீஃப் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கார் இல்லையா அவர். இந்த மாதிரி நிறைய சயின்டிஸ்ட், அதாவது கல்பனா சாவ்லா, ஓம் நெயில் ஓம் ஸ்ட்ராங், இந்த மாதிரி நிறைய சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் வரதுக்கு முன்னாடியே யார், ஹூ இஸ் த பிக்கஸ்ட் சயின்டிஸ்ட்? காட் இஸ் த பிக்கஸ்ட் சயின்டிஸ்ட். அப்போ ஏன் இப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு நல்லா புரியும் பாருங்கள். இப்போது அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, நிறைய பிளானட்ஸை க்ரியேட் பண்ணார் இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து இந்த சன் வந்துச்சு, சன்னை சுற்றி தானே எல்லா பிளானட்ஸும் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு இல்லையா. அப்போ ஏர்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சன்னிலிருந்து எத்தனாவதாக இருக்குது, தேர்டு பிளானட்டாக இருக்குது இல்லையா. அப்போது அது வந்து என்னது, ஏர்த் மட்டும்தான் என்ன பிளானட், லிவிங் பிளானட். அப்போ அதில் தான் என்னது நம்மலாம் இருந்துகிட்ருக்கோம், அந்த தேர்டு பிளானட். இப்போது நம்ம இருக்கிற இந்த பூமியே வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது, அதை விட பல மடங்கு நிறைய பிளானட்ஸ்லாம் இருக்குது. அப்போ அதெல்லாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? அப்போ அதெல்லாம் அவர் எப்படி திங்க் பண்ணி க்ரியேட் பண்ணியிருப்பார் பாருங்கள் இல்லையா. அப்போது இந்த ஒரு பிளானெட்டில் மட்டும்தான் என்னது வாட்டர் இருக்குது, ஏர் இருக்குது, அப்புறம் வேறு என்ன இருக்குது, லேண்டு, ஸ்கை. அப்போது எல்லாமே வந்து இவர் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு இல்லையா. அப்போது நம்ம இந்த ஏர்த்தை எப்படி நம்ம பார்த்துக்கணும் இல்லையா, நம்ம ஏர்த்தை வந்து என்ன என்ன பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம முக்கியமாக எல்லோரும் பொல்யூட் பண்ணிகிட்ருக்கோம், பட் இந்த 1 இயராக தான் நம்ம என்ன ஆச்சு, பொல்யூஷன் ரேட் வந்து இருக்கிறதுலேயும் எந்த வருஷத்துலேயும் இல்லாமல் இந்த 2020 தான் என்னது இப்போ ஏர் பொல்யூஷன் வந்து என்னது ட்ராப் ஆகிருக்கு, இருக்கிறதுலே ரொம்ப லோயஸ்ட் ரேட்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நம்ம என்ன பண்ணியிருப்போம், சப்போஸ் அந்த ஒரு சுச்சுவேஷன், கொரோனாங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருந்திருப்போம், இன்னும் இதை விட வந்து என்னது ரொம்ப ஹெவியாக தான் நம்ம பொல்யூட் பண்ணிகிட்டு இருந்திருப்போம் நம்ம ஏர், நம்ம ஏர்த்தை. அப்போது காட் வந்து நம்ம ஒவ்வொன்றையும் நமக்கு வந்து பார்த்து பார்த்து கொடுத்துருக்குறாரு, நம்ம பேரண்ட்ஸ் மாதிரி நமக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்கிறாரு. ஆனால் நம்ம அந்த ஏர்த்துக்கு வந்து நம்ம திரும்ப என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் உங்களுக்கு வந்திருக்கா? வரல அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு சின்னதாக ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா. இது வந்து என்னென்னா சும்மா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் சரிங்களா, இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையாது, சும்மா ஒரு ஜென்ரலான ஒரு இன்ஃபர்மேஷன், எப்படி ஏர்த்தும் நம்ம ஹியூமன் பாடியும் ரிலேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன். அப்போது காட் வந்து அதாவது க்ரியேட் பண்ணும்போதே என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஏர்த்தை வந்துட்டு ஒரு 5 பேசிக் எலமெண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காரு. அந்த 5 பேசிக் எலமெண்ட்ஸ் என்னென்ன, ஏர், வாட்டர், ஃபயர், அப்புறம் என்ன இருக்குது, இன்னும் 2 இருக்குல்ல, என்னது லேண்ட் அண்ட் ஸ்கை, அதாவது
ஆகாயம் சொல்கிறோம் இல்லையா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அப்போ இந்த அஞ்சு மூலியமாக அந்த பஞ்ச பூதாசால தான் நம்ம வந்து லிவிங் பிளானெட் வந்து கிரியேட் ஆகிருக்கு. அப்போது எப்படி மீன்ஸ் அந்த ஃபைவ் எலமெண்ட்ஸை வந்து நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, அதுதான் அந்த ஃபைவ் பேசிக் எலமெண்ட்ஸ். அப்போது எப்படி நீங்கள் இதை சொல்கிறீங்க அப்படின்னா, முக்கியமாக நம்மளோட வேர்ல்டில் வந்துட்டு ஐ மீன் அந்த நம்மளோட ஏர்த்தில் வந்து மோஸ்ட், அதாவது மோஸ்ட் ஆஃப் த பார்ட் வந்து இஸ் கவர்டு பை வாட்டர். அதாவது 70% வந்து வாட்டரால் கவர் ஆயிடுச்சு. இப்போ மீதி ரிமைனிங் 30% தான் என்னது, இந்த லேண்டு, அப்புறம் ஏரு, ஃபயரு, ஸ்கை, சரிங்களா. அப்போ அதில் நம்ம எவ்வளோ பர்சன்ட் ஆக்குப்பை பண்ணியிருக்கோம், 3% தான் நம்ம ஆக்குப்பை பண்ணியிருக்கோம். அப்போ பார்த்துக்கோங்க, 70% ஆஃப் த வேர்ல்டு இஸ் கவர்டு பை என்னது, வாட்டர். அப்போ நம்ம சுற்றிலும் வாட்டர் தான் அதிகமாக இருக்குது. இந்த 3%க்கே நம்ம வந்து எவ்வளோ கண்ட்ரிஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க, சரிங்களா. நம்மளோடது வெறும் 3% தான், நம்ம ஏர்த்தில் நம்ம வெறும் 3% தான். அப்போ அந்த மாதிரி வந்து என்னது, ஏர்த்தில் என்னென்னலாம் இருக்குது, ஏர்த் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபைவ் பேசிக் எலமெண்ட்ஸ், அதாவது பஞ்சபூதாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா இங்கிலீஷில், என்னது ஏரு, வாட்டரு, அப்புறம் ஃபயர், அப்புறம் என்னது ஸ்கை, அப்புறம் லேண்ட். அப்போது ஏர்த்தில் வந்து என்னென்னலாம் இருக்குது, இந்த அஞ்சுமே இருக்கா, ஆமாம் இருக்குது. ஏன்னா வாட்டர் வந்து இருக்குது, 70% வந்து இந்த வாட்டர் தான் ஃபுல்லாக சுற்றி இருக்குது. அப்புறம் ஃபயர், நெருப்பு இருக்குது இல்லையா, குக் பண்ணி சாப்பிட்றதுக்கு நெருப்பையும் வந்து என்னது நம்ம மனுஷங்க தான் என்னது இன்வென்ட் பண்ணோம், இல்லை மனுஷங்களால் தான் அது வந்து என்னது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அப்புறம் என்னது ஸ்கை, ஸ்கை வந்து என்னது ஸ்பேஸ், அதாவது ஆகாயம். அப்போ ஆகாயத்துலேருந்து என்னது மழை பெய்யும் போது நமக்கு என்னது ரெயினாக வந்து வருது இல்லையா, அப்போது க்ளவுட்ஸ். அப்போ அது க்ளவுட்ஸ் இல்லாமல் வராது, அப்போது என்னது ஸ்பேஸை க்ரியேட் பண்ணியிருக்காரு. அப்புறம் என்னது அதாவது ஸ்பேஸ், ஸ்கை எல்லாமே அது ஒன்று தான். அப்புறம் என்னது லேண்ட், லேண்டில் வந்து நம்ம என்ன கல்டிவேட் பண்ணுவோம், ஃபுட்டு கல்டிவேட் பண்ணுவோம். நம்ம இப்போ வந்து என்னது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண நம்மளோட ப்ரொஃபஷனே என்னது ஆக்குபேஷனே என்னது அந்த அக்ரிகல்ச்சர் தான். அப்போ அதிலிருந்து தான் என்னது எல்லாமே வந்து டெவலப் ஆகி வந்துச்சு. இப்போ தான் நம்ம வந்து என்னது இந்த புது ஆக்குபேஷன்லாம், டிஃப்ரெண்ட் ஆக்குபேஷன்ஸ்லாம் நம்ம வந்து கண்டுபிடிச்சது, அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தது. ஆனால் ஃபஸ்ட்டு பேசிக் ஆக்குபேஷன் என்னது அக்ரிகல்ச்சர் தான். அப்போது ஏர்த்தில் வந்து இந்த ஃபைவ் பேசிக் எலமெண்ட்ஸும் கவர் ஆகிடுச்சா, ஏர்த்தில் என்ன இருக்குது, இந்த எம்டி ஸ்பேசஸ்லாம் என்னன்னு சொல்லியிருக்கேன், ஏருன்னு சொல்லியிருக்கேன், வாட்டர் 70% வந்து வாட்டர் கவர் ஆகிருக்கு, அப்புறம் ஃபயர், அதாவது ஹீட், ஓகே ஹீட்டுக்கு என்ன இருக்குது சன், அப்புறம் வேறு என்னது ஸ்கை, ஸ்கை வந்து என்னது ஸ்பேஸ், அப்போ க்ளவுட்ஸ் இந்த ஸ்கை அதெல்லாம் என்னது ஸ்பேஸ். அப்போது லேண்ட் என்னது நம்மளோட ஏர்த்தில் இருக்க லேண்டு நம்ம கல்டிவேட் பண்ணுறோம் இல்லையா, அந்த லேண்டு நம்ம லிவிங் சர்வைவ் பண்ணுறதுக்கு இருக்கோம் இல்லையா, அது ஸ்பேஸ். அப்போ அந்த லேண்டு இப்போ இது எப்படி மிஸ் நீங்கள் வந்து நம்மளோட பாடியோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அது என்ன எப்படி எப்படின்னா, நம்ம பாடி இஸ் மேட் அப் ஆஃப் என்னது பஞ்சபூதாஸ், அதாவது அஞ்சு பூதங்கள், என்னது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். எப்படி மிஸ் அது வந்து என்னால் ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள். எப்படி எப்படின்னா, நம்ம எப்படி ப்ரீத் பண்ணிகிட்ருக்கோம், ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுறோம் இல்லை, ஆக்சிஜனை இன்டேக் பண்ணுறோம், எதை விடுறோம் வெளியே, எதை எக்ஸேல் பண்ணுறோம், கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடுறோம் இல்லையா. அப்போது ஆக்சிஜன் என்னது ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஏர் வந்துடுச்சு. அப்புறம் என்னது ஃபுட்டு, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு எங்கேருந்து வருது, நிலத்துலேருந்து தானே வருது. அப்போது நிலம், அந்த மண் வந்து என்னது நமக்கு ஃபுட்டு அங்கேருந்து கல்டிவேட் ஆகிறதுனால அந்த இது சாப்பாடு மூலிமா நமக்கு போயிடுது. அடுத்தது என்னது ஸ்கை, ஸ்கைலேருந்து என்ன வருது, அதாவது க்ளவுட்ஸ்லேருந்து ரெயின் வருது. அந்த ரெயின் வருதுனால நமக்கு என்னது கல்டிவேஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா. அப்போ அதுலேருந்து நமக்கு ஃபுட்டு கிடைக்குது. அப்போ இன்டேக், அப்போது நம்ம எடுத்துக்கிறது மூலிமா நமக்கு கிடைக்குது. அப்புறம் வேறு என்ன, லேண்டு பார்த்தாச்சு, லேண்ட்லேருந்து நமக்கு ஃபுட்டு கிடைக்குது. அப்புறம் ஃபயர், ஃபயர் வந்து எப்படி சொல்லலாம், நம்மளோட பாடி ஹீட் இருக்குது இல்லையா, அப்போ அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது, ஃபயர் கிடைக்குது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு வேலை பண்ணுறோம், ஓடுறோம், ஜம்ப் பண்ணுறோம், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஸ்வெட் வருதா, அப்போ அது எதனால் அந்த ஸ்வெட் வருது, நம்ம பாடியில் உள்ள ஹீட்னால தான். அப்போ நார்மலாகவே நமக்கு ஒரு பாடி டெம்பரேச்சர்னு ஒன்று இருக்குது இல்லையா, அப்போ அந்த பாடி டெம்பரேச்சர் என்னது ஹீட் தான். அப்போ அது ரொம்ப எக்ஸஸாக போயிடுச்சு அப்படின்னா தான் அது வந்து என்னது தாங்க முடியாத அளவுக்கு சூரியன், அந்த சுட்டரிக்கிற சூரியன் மாதிரி ஹீட் இருக்கும். அப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் அந்த அளவுக்கு நம்மளோட ஹீட்டை வந்து நம்ம தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பாடி டெம்பரேச்சர் சொல்லியிருக்காங்க இல்லையா, என்ன சொல்லியிருக்காங்க, 37°C சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போது இந்த ஃபைவ் அந்த பஞ்ச பூதாஸ் வந்து நமக்குள்ளே வந்துருச்சா. அப்புறம் வாட்டர் எப்படி எடுத்துக்கிறோம், நம்ம தண்ணி குடிக்கிறது மூலியமாக நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா. ஏர் பார்த்தாச்சு, வாட்டர் பார்த்தாச்சு, ஃபயர் வந்து ஹீட்டு, அதுவும் பார்த்தாச்சு, ஸ்கை அதாவது ஸ்பேஸு, அப்புறம் லேண்ட். அப்போது ஏர்த்தும் நம்ம ஹியூமன் பாடியும் எப்படி இன்டர் ரிலேட் ஆகிருக்குன்னு பாருங்கள். அப்போ அதுக்கும் நமக்கும் என்னது எவ்வளோ
ரிலேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். அப்போது ஹூ இஸ் த பெஸ்ட் கிரியேட்டர் இன் த வேர்ல்ட், வேர்ல்டையே கிரியேட் பண்ணது யார், காட். அப்போ காட் தான் வந்து என்னது பெஸ்ட் கிரியேட்டர். அப்போ அதனால தான் அவர் வந்து என்ன சொல்கிறோம், பெஸ்ட் கிரியேட்டர்ன்னு சொல்கிறோம். அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ த பெஸ்ட் சயின்டிஸ்ட். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஈவன் ஃப்ரம் த பிளான்ஸ், அனிமல்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாத்துக்கும் என்ன வேணும் அப்படிங்கிறத, என்ன இருந்தால் அவங்க வந்து உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க. இப்போது அவருக்கு அப்புறம் தான் நம்மளோட சயின்டிஸ்ட்லாம் வந்திருக்காங்க, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், கல்பனா சாவ்லா, நீல் ஆம்ஸ்ட்ராங், இவங்கெல்லாம் வந்து என்னது இப்போது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெவலப்மெண்ட், அதாவது டெவலப் ஆகி வந்தது தான் சரிங்களா. அப்போது இவங்கெல்லாம் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்லாம் இல்லாததுக்கு முன்னாடியே நம்ம வேர்ல்டு கிரியேட் பண்ணதுனால ஹூ இஸ் த பெஸ்ட் சயின்டிஸ்ட், ஹூ இஸ் த பெஸ்ட் சயின்டிஸ்ட், காட் இஸ் த பெஸ்ட் சயின்டிஸ்ட். ஏன் அப்படின்னா, நம்மளோட பாடிக்குள்ளே என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குது, லங்ஸ் இருக்குது, ஹார்ட் இருக்குது, ஸ்டொமக்கில் வந்து என்ன இருக்குது, லார்ஜ் இன்டெஸ்டைன் இருக்குது, ஸ்மால் இன்டெஸ்டைன், இதெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் போகும்போது நம்ம ஹியூமன் ஃபிசியாலஜின்னு ஒரு டாபிக் படிப்பீங்க, அப்போது இதில் வந்து டெப்த்தாக படிப்பீங்க. அப்போ இந்த மாதிரி ஆர்கன்ஸ்லாம் நம்ம ஹார்ட் வந்து பம்ப் பண்ணணும் அப்படின்னு கண்டுபிடிச்சது யார், சயின்டிஸ்டாக கிடையாது. லங்ஸ் வந்து ப்ரீத் பண்ணணும், ப்ரீத் பண்ணுறதுக்கு அது என்னது, ப்ரீத் பண்ணுறதுக்கு லங்ஸுங்கிற ஒரு ஆர்கன் வேணும் அப்படின்னு கண்டுபிடிச்சது யாரு, சயின்டிஸ்டா, இல்லை கிடையாது. அப்போ இதெல்லாம் கிரியேட் பண்ணது யாரு, காட். அப்போ ஹூ இஸ் த பெஸ்ட் சயின்டிஸ்ட் இன் த வேர்ல்ட், காட். அப்போது அவரை வந்து என்னது நம்ம இதுவரைக்கும் கண்ணால் பார்த்தது கிடையாது. அப்போது காடை நம்ம எப்படி பார்க்குறோம், கோயிலுக்கு போகிறவே மிஸ், அப்போ கடவுள் அங்கே இருக்காரா தானே அப்படின்னு, அவர் உயிரோடு இருக்கிறாரா, அந்த இடத்துல நம்ம ஒரு கல்லாக நம்ம வச்சு என்னது நம்மளுடைய இஷ்டத்துக்கு நம்ம வந்து இந்த ப்ரே பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். ஆனால் இது வரைக்கும் நம்ம என்னது கடவுளை கண்ணால் பார்த்தது கிடையாது இல்லையா. அப்போ நம்ம என்ன மட்டும்தான் பண்ணியிருக்கோம், அவரை ஃபீல் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். அப்போது நம்ம ஏர்த்துக்கும் நமக்கும் எவ்வளோ ஒரு லிங்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா. அப்போது நம்ம ஏர்த்தோ நம்மளுடைய பாடியும் நம்ம எப்படி பார்த்துக்கணும், ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம நம்ம தேவையான ஃபுட்டு வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம், நிறையா வெளியில் சாப்பிட்றோம், ஹோம்மேட் ஃபுட் சாப்பிடாமல் நம்மளோட ஹெல்த்தை வந்து என்னது கெடுத்துக்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய பிளானட்டோட ஹெல்த்தையும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், டீக்ரேட் பண்ணிகிட்ருக்கோம், அதாவது அதையும் கெடுத்துட்ருக்கோம். எப்படி எப்படி அப்படின்னா என்னது, அது வந்து பொல்யூட் பண்ணுறது மூலிமா அது என்ன ஆகுது, ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன், இதெல்லாம் வந்து நீங்கள் ஹையர் கிளாஸஸில் படிப்பீங்க. பொல்யூஷன்னா என்ன ஜென்ரலாக உங்களுக்கு தெரியும், எது இது அசுத்தப்படுத்துறது சரிங்களா, அசுத்தப்படுத்துறது. அப்போ இதெல்லாம் வந்துட்டு இன்டெப்த்தாக நீங்கள் ஹையர் கிளாஸஸில் படிப்பீங்க. நான் சும்மா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நான் அதெல்லாம் சொல்கிறேன். அப்போது இதெல்லாம் வந்து நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். அப்போது அப்துல் கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய சின்ன வயசில், அதாவது தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதோ என்னமோ, நம்ம என்னது அவர் கண்ட கனவு என்னது, நான் ஆகாயத்தில் பறக்கணும் அப்படின்னு கனவு கண்டாராம். இப்போது தன்னோட தேர்ட் ஸ்டாண்டர்ட் அப்போவே, அப்போது அவர் வந்து இப்போ எப்படி அச்சீவ் பண்ணியிருக்கிறாரு, அவர் இப்போ என்ன ஒரு மிசைல் மேனு சொல்கிறோம் இல்லையா, அப்போது அவர் என்னது ஒரு சயின்டிஸ்டாக அந்தளவுக்கு டெவலப் ஆகிருக்காரு. அப்போது தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேயே அவர் வந்து எனது ட்ரீம் பண்ணியிருக்காருனா, இதுதான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீம் பண்ணியிருக்காரு. அப்போது இந்த இதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்களும் வந்துட்டு நல்ல டிஃப்ரெண்ட் வேல திங்க் பண்ணணும், உங்களுக்குள்ளே நிறையா க்வெஷ்சனிங்ஸ் வந்து இருக்கணும். அப்போது அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், நல்ல டெவலப் ஆக முடியும். அப்போது நம்மளோட ஏர்த்தும் நம்ம ஹியூமன் பாடியும் எப்படி இன்டர் ரிலேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தாச்சு. ரெண்டுத்துக்குமே எப்படி, இட் இஸ் மேடப் ஆஃப் போத், ஆர் மேடப் ஆஃப் என்னது ஃபைவ் பேசிக் எலமெண்ட்ஸ், தட் இஸ் கால் பஞ்சபூதாஸ். அப்போது இப்போ பாருங்கள், இதில் லேண்டு, வாட்டர், ஃபயர், ஸ்பேஸ், அப்புறம் என்ன இருக்குது, ஏர், அந்த இது இருக்கு இல்லையா. அப்போ பஞ்ச பூதாஸ், இதுதான் அந்த பஞ்சபூதாஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போது இதில் பாருங்க, நம்மளோட பாடியில் வந்துட்டு, அதாவது வேர்ல்டு, அதாவது ஏர்த்தில் வந்துட்டு 70% ஆஃப் வாட்டர் இஸ் கவர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பாதி ஏரியா வந்து எது கவர் பண்ணியிருக்கு, வாட்டர் தான் கவர் பண்ணியிருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய பாடியிலையும் பாதி எது கவர் பண்ணியிருக்கு, நம்ம பாடி எதால் ஃபில்லாக இருக்கு, வாட்டரால் தான் ஃபில்லாக இருக்கு மேக்ஸிமம். இப்போ 100% அப்படின்னா 70% வந்து வாட்டரால் தான் கவர் ஆகிருக்கு இல்லையா. இப்போது இங்கே பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கும் இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கு அப்புறம் அடல்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிக்கிறாங்க இல்லையா, அப்போ எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. குழந்தைங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், அதாவது மம்மியோட வயிற்றில் இருக்கும்போது உங்களுக்கு 100% வாட்டர் இருக்கும், பேபியாக இருக்கும்போது 80% இருக்கும், அடல்ட்டாக இருக்கும்போது எவ்வளோ இருக்கும், 70% இருக்கும், எல்டர் பர்சன்ஸ் வயசானவங்க அப்படின்னா அவங்களுக்கு பாதி ஆயிரும்.
அப்போது வாட்டர் வந்து நம்ம உடம்புல எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு பாருங்கள். இப்போ தெரியுதா எதுக்கு வந்து தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம உடம்புல தண்ணி குறையும் போது நம்ம நிறைய தண்ணி வந்து இன்டேக் பண்ணாதான், நிறைய வாட்டர் குடித்தாதான் நம்ம வந்து இந்த ஹெல்த்தியாக இருக்க முடியும். பாருங்கள் இந்த 70% ஆஃப் வாட்டர் வந்து எப்படி எதுக்கெல்லாம் போகுது பாருங்கள். எப்படி நம்ம ஒரு பர்சன் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோன்னா, டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த ஆர்கன்ஸ்க்கு இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து வாட்டர் போகுது. அப்போ மேக்ஸிமம் பர்சன்டேஜ் எதுக்கு போகுது? பிரெயினுக்கும் பிளட்டுக்கும் போகுது, சரிங்களா? மேக்ஸிமம் பர்சன்டேஜ் எதுக்க போகுது? பிரெயின், பிளட், லிவர். இப்போது இதெல்லாம் வந்துட்டு இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போது டீட்டெயிலாக வந்து 5th standard ஒரு 6th 7th போனீங்க அப்படின்னா இன்னும் டீட்டெயிலாக படிப்பீங்க, சரிங்களா? இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையாது, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். இப்போது இதிலிருந்து நம்ம என்ன மெசேஜ் எடுத்துக்கணும்? யூஸ் அவைலபிள் ரிசோர்ஸஸ் ப்ராப்பர்லி. அப்போ நமக்கு கொடுத்துருக்க ரிசோர்ஸஸை வந்து நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். நம்ம பிளானட்டை பொல்யூட் பண்ணக்கூடாது. அப்புறம் வேறு என்னது, நம்மளோட ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கணும், நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும். அப்போ நம்மளோட பாடி வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட், அப்போ அதை நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக சுத்தமாக வச்சுக்கணும், நீட்டாக வச்சுக்கணும், அப்போ அந்தளவுக்கு நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சரிங்களா? இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போயிடலாம். பாருங்கள் நம்ம என்ன பார்த்தோம் லெசன் நம்பர் 56ல, ப்ரொஃபஷன் அண்ட் பர்சன்ஸ். அப்போ ப்ரொஃபஷன்னா என்னது? ப்ரொஃபஷன்னா எந்த ஆக்குபேஷன், இப்போது ஒரு ஃபீல்டு ரிலேட்டடாக. இப்போ நான் சயின்டிஸ்ட் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக நான் குவாலிஃபை ஆயிருக்கணும், நான் படிச்சிருக்கணும் இல்லையா? சயின்டிஸ்ட்னா நான் என்னது, சயின்ஸ் வந்து படிச்சிருக்கணும். அப்போது அப்படின்னா தான் நான் அந்த சயின்டிஸ்ட் ஃபீல்டுக்குள்ளேயே நான் போக முடியும். அப்போ அந்த ப்ரொஃபஷனை நம்ம என்ன சொல்கிறோம், சயின்டிஸ்ட்டுங்கிறது என்னது? அது ஒரு ஜாப், அப்போ அது ஒரு ஆக்குபேஷன். அப்போ அந்த அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரொஃபஷன்னு சொல்லுவோம். அப்போ அது ரிலேட்டடான பர்சன்ஸை நம்ம என்ன எப்படி கூப்பிடுவோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த லெசன். அப்போ ப்ரொஃபஷன் அண்ட் பர்சன்ஸ். இப்போ வந்து சயின்டிஸ்ட்னால் இப்போ யார், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் என்னது, சயின்டிஸ்ட். அப்போது அந்த மாதிரி சயின்டிஸ்ட்னா என்ன படிப்பாங்க, அதாவது சயின்ஸ் பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் வந்து படிப்பாங்க. அப்போது அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு, நம்ம ஜஸ்ட் ஒரு குயிக் ரிவிஷன் வந்து பண்ண போகிறோம். பாருங்கள் ஹூ ஆப்ரேட்ஸ் அண்ட் ஏர்கிராஃப்ட், ஹூ ஆப்ரேட்ஸ் அண்ட் ஏர்கிராஃப்ட். ஏர்கிராஃப்ட் வந்து யார் கண்டுபிடிச்சா, ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சா, 18th century ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஏர்கிராஃப்ட் அப்படின்னா இந்த ஏரோப்ளேன், ஹெலிகாப்டர்ஸ், அப்புறம் என்னது இந்த குட்டி குட்டி பிளேன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஹெலிபேட்ஸ். இதெல்லாம் வந்து ஓட்டுறவங்களுக்கு பேர் தான் என்னது, ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு பேர் என்னது, பைலட், PILOT, பைலட். அப்போ ஏர்கிராஃப்டை ஆப்ரேட் பண்ணுறவங்க பேர் பைலட். இங்கே பாருங்கள் ஏரோப்ளைன், ஹெலிகாப்டர்ஸ் இது மாதிரி நிறைய இருக்கும் இல்லையா, அப்போ அதெல்லாம் யார் ட்ரைவ் பண்ணுவா, பைலட். ஹூ ட்ரீட்ஸ் டீத் டிசீஸ், ஹூ ட்ரீட்ஸ் டீத் டிசீஸ். டீத் டிசீஸ்னால் என்னது, பல்லில் வந்து ப்ராப்ளம்ஸ், டீத் ப்ராப்ளம்ஸ் வருது இல்லையா, அப்போ அது வந்து பல்லில் ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம யார்கிட்ட போவோம், டென்டிஸ்ட்கிட்ட போவோம். பல்லில் ப்ராப்ளம் அப்படின்னா யார்கிட்ட போவோம், டென்டிஸ்ட்கிட்ட போவோம். டென்டிஸ்ட்னா யார், பல் டாக்டர்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவங்க தான். இப்போ இங்கே பாருங்கள் படத்துலேயே உங்களுக்கு தெரியுது, தெரியல அப்படின்னா நீங்கள் அந்த பிக்சர் பார்த்துக்கலாம். யார் பல் டாக்டர்னால் எப்படி இருப்பாங்க, இப்படி தானே நம்மளை ஒரு இதில் படுக்க வச்சுட்டு நமக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. அப்போ டென்டிஸ்ட், DENTIST, டென்டிஸ்ட். பல்லுனாவே டென்டிஸ்ட், ஓகே, டீத் டென்டிஸ்ட். ஹூ செல்ஸ் ஃப்ளார்ஸ், அப்போ ஃப்ளார்ஸ் வந்து யார் விற்கிறா அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ளார்ஸ் வந்து விற்கிறாங்களே அவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம், பூக்காரவங்கன்னு சொல்லுவோம் தமிழில். இப்போ இங்கிலீஷில் அவங்களை எப்படி சொல்லலாம், ஃப்ளோரிஸ்ட், அதாவது ஃப்ளோரிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். பூக்காரவங்க என்ன சொல்லலாம், ஃப்ளோரிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே, ஃப்ளார்ஸ் வச்சு ஃப்ளார்ஸ் வருதுனால நான் உங்கள்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன். வாட் இஸ் த நேஷ்னல் ஃப்ளார் ஆஃப் அவர் கண்ட்ரி, நம்மளோட கண்ட்ரியோட நேஷ்னல் ஃப்ளார் இது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ப்பா. நேஷ்னல் ஃப்ளார், நேஷ்னல் அனிமல், நேஷ்னல் சிம்பிள், நேஷ்னல் பேர்ட், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ இங்கே ஃப்ளார்ஸ்னு வர்றதுனால நான் கேட்குறேன், என்னது, லோட்டஸ் இஸ் அவர் நேஷ்னல் ஃப்ளார். ஹூ ரைட்ஸ் ஹார்சஸ் இன் ஹார்ஸ் ரேஸ், ஹூ ரைட்ஸ் ஹார்சஸ் இன் ஹார்ஸ் ரேஸ். இப்போ ஹார்ஸ் குதிரையெல்லாம் ஓட்டுறாங்க இல்லையா, அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம், ஜாக்கி அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னு சொல்லுவோம், ஜாக்கின்னு சொல்லுவோம். அதாவது குதிரை நம்ம நார்மலாக அந்த பீச் சைட்லாம் போனீங்க அப்படின்னா அந்த ஹார்ஸ் ரைடு இருக்கும். இதே மாதிரி ஹார்ஸ் ரேஸஸ்ன்னு வைப்பாங்க எல்லா கண்ட்ரீஸ்லேயும் வந்து, அதுக்காக ஒரு தனியாக ஒரு கிளப்பே இருக்குது, ஒரு அசோசியேஷனே வச்சு ஹார்ஸ் ரேஸஸ் அப்படின்னு வைப்பாங்க. அதாவது பெட் கட்டி அந்த மேட்ச், அதாவது இப்போ பெட் கட்டி யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறா அப்படின்னு பெட் கட்டுறாங்க இல்லையா, அதுதானே பெட் கட்டுறது. அப்போ அந்த மாதிரிலாம் குதிரை
பந்தயம் வைப்பாங்க சரிங்களா, அது தமிழில் என்ன சொல்லலாம், குதிரை பந்தயம் வைப்பாங்கன்னு சொல்லலாம். அப்போ அந்த ஹார்ஸை ஓட்டுறாங்க இல்லையா, அப்போது ட்ரெயின் ஆனவங்க மட்டும்தான் அந்த ரேசஸ்லாம் ஹார்ஸ் ரேசஸ்லாம் கலந்துக்க முடியும். அப்போ அவங்கள என்ன நம்ம சொல்லுவோம், ஜாக்கி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. நம்ம காரில் வந்துட்டு என்னது ஸ்டெப்னி எப்படி வேணுமோ அதே மாதிரி ஹார்ஸ்க்கு யார் யார் வேணும், ஜாக்கி வேணும். அப்போ அவங்களால மட்டும்தான் என்னது குதிரையை அடக்க முடியும். ஹூ ரிப்பேர்ஸ் லாக்ஸ், லாக்ஸ். அப்போ லாக்குங்கிற வேர்ட்லேயே நமக்கு ஆன்சர் இருக்குது. லாக் அந்த பூட்டெல்லாம் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா யார் வந்து ரிப்பேர் பண்ணுவா, லாக் ஸ்மித். அப்போ லாக் ஸ்மித் அவங்க ரிப்பேர் பண்ணுறாங்களே, அவங்களுக்கு என்னது அவங்களை என்னென்னு கூப்பிடுவோம் நம்ம, லாக் ஸ்மித்னு சொல்லுவோம். அப்போ அந்த க்வெஷ்சன்லேயே ஆன்சர் அவங்களுக்கு இருக்குது, மறந்து போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா லாக்குங்கிற வேர்டு அங்கே இருக்குது, லாக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ ஸ்மித் அதோட ஸ்மித்தை மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டால் போச்சு. அப்போ லாக் ஸ்மித். அப்போது இந்த இந்த பாருங்க, இது வந்து சாதாரணமாக ஒரு பூட்டு திறக்கிற விஷயந்தான். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஒரு எஜுகேஷன், ஒரு டிகிரியே இருக்குது. இதை படிக்கிறதுக்கு ஒரு டிகிரியே வச்சுருக்காங்க. எங்கே, ஆஸ்திரேலியாவில். ஆஸ்திரேலியாவில் இதுக்கு வச்சுருக்காங்க. நம்ம பிஇ இன்ஜினியரிங் படிக்கிறோம் இல்லையா, இன்ஜினியரிங் டிப்ளமோ இதெல்லாம் படிப்போம் ஹையர் ஸ்டடீஸில். அப்போ காலேஜ்லாம் போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த பூட்டு திறக்கிறதுக்கு ஒரு படிப்பே வச்சுருக்காங்க. எந்த கண்ட்ரியில், ஆஸ்திரேலியாவில். அப்போது ஹூ ரிப்பேர்ஸ் லாக்ஸ், லாக்ஸ்மித். ஹூ கேரிஸ் லக்கேஜ் இன் த ரயில்வே ஸ்டேஷன், என்ன கேட்குறாங்க, ஹூ கேரிஸ் லக்கேஜ். லக்கேஜ்னா என்னது, நம்ம ட்ராவல் பேக்ஸ் இருக்கு இல்லையா அது. அப்போ ரயில்வே ஸ்டேஷனில் லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா, அவங்கள நம்ம என்னென்னு சொல்லுவோம், நம்ம அடிக்கடி பார்க்கலாம். சென்ட்ரல் ஸ்டேஷன் ஜங்ஷன் இருக்கு இல்லையா அங்கே. அப்போது சென்னை எக்மோர் ஸ்டேஷன்ஸ் இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருப்பாங்க. அதாவது அந்த ஓல்டு பீப்புளெலாம் அவங்க லக்கேஜ்க்கு வந்து கேரி பண்ணிட்டு போக முடியாது இல்லையா. அப்போ இவங்க என்னது இந்த லக்கேஜ் தூக்கிறதுக்குனே ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கொடுத்துருவாங்க. அப்போ அவங்க பேர் என்னது, போர்ட்டர். லக்கேஜ் தூக்கிட்டு போகிறவங்க பேர் என்னது, போர்ட்டர். POR TER, போர்ட்டர். ஹூ டீல்ஸ் இன் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னாவே ஆப்டிக்கல் அப்படின்னு வந்துட்டாவே அது என்னது, ஐ ரிலேட்டடான ஒரு ப்ரொஃபஷன் தான். அப்போ ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சம்மந்தமாக யார் வந்து பாப்பா அப்படின்னா ஆப்டீஷியன். அதுலேயே ஆன்சர் இருக்குது, ஆப்டிக்கல் இருக்கு இல்லையா, அந்த ஆப்டி வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சிஐஏஎன் மட்டும்தான் நீங்கள் ஆட் பண்ணோம். அப்போது அதுலேயே உங்களுக்கு க்ளூ இருக்குது, ஆப்டிங்கிற ஒரு க்ளூ வேர்டு இருக்குது. அப்போ ஆப்டீஷியன், ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யாரால் மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும், ஆப்டீஷியன். அதாவது நம்ம இப்போ ஐ செக்கப்லாம் போகிறோம் இல்லை, அப்போ அந்த ஐ டாக்டர்ஸ் வந்து நம்ம கண்ணை வச்சு பார்க்குறதுக்கு, இங்கே பாருங்கள் ஃபிகர்ஸில் வந்து இருக்குல்ல, அந்த ஃபிகரில் வந்து பாருங்கள், ஒரு டாக்டர் வந்து ஒரு பொண்ணோட கண்ணை பார்க்குறாரு இல்லையா. அப்போ அந்த இது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்னது, ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவங்கள என்னென்னு கூப்பிடுவோம் நம்ம, ஆப்டீஷியன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதை படிக்கிறதுக்கு வந்து என்னது, ஒரு தனியாக ஒரு பிரான்ச்சே இருக்குது. அப்போ அந்த தனியாக இதை படிக்கிறதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, ஆப்தமாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சரிங்களா. ஆப்டீஷியன் அப்படின்னு அந்த ப்ரொஃபஷன் போகணும் அப்படின்னா இது ஒரு தனி பிரான்ச், சயின்ஸ்லே இது வந்து தனி பிரான்ச், ஐயை பற்றி தனியாக படிக்கிறது. இப்போ ஐயை பற்றி படிக்கிறதுக்கு பேர் என்னது, ஆப்தமாலஜி. ஹூ கம்பீட்ஸ் இன் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், ஹூ கம்பீட்ஸ் இன் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். அப்போது கம்பீட்ஸ் அப்படின்னா என்னது, போட்டியிடுவாங்கல்ல. அப்போது யார் காம்படிஷன்லாம் வந்து யார் கலந்துப்பா, அத்லெட்ஸ்னால் கலந்துப்பாங்க. கம்பீட்ஸ் அப்படின்னு வந்துட்டாவே என்னது, காம்படிஷன். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்னாவே யார், அத்லெட்ஸ் தான். ஓகே, அத்லெட்ஸ்னால் என்னது, எல்லா ஸ்போர்ட்ஸ் மேன்ஸும் அதில் வந்துடுவாங்க. ரன்னிங், அப்புறம் வந்து இந்த ரிலே, கையில் வந்து நீங்கள் ஸ்கூல்லலாம் இந்த ஸ்போர்ட்ஸ் டே வைக்கும் போது வச்சுருப்பாங்க அந்த காம்படிஷன். கையில் ஒரு குச்சி மாதிரி வச்சுருவாங்க, அது வந்து ஒரு ஒரு டீமில் நாலு பேர் இருப்பீங்க, அதை வந்து பாஸ் பண்ணி ஓடி விளையாடணும். அப்போ ரன் பண்ணணும், எந்த டீம் வந்து ஃபஸ்ட்டாக பாஸ் பண்ணி வருதோ அதுதான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த மாதிரி ரன்னிங்கு, இந்த மாதிரி ரிலேஸு, அப்புறம் ஹர்டில்ஸ், அதாவது ஒரு குச்சி மாதிரி வச்சுருப்பாங்க அதை தாண்டி போவோம் இல்லையா, அது ஹர்டில்ஸ். அப்போ இந்த மாதிரி விளையாடுறவங்க பேர்லாம் என்னது, அத்லெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னது, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்னாவே யார், அத்லெட்ஸ். ஹூ இன்வெஸ்டிகேட்ஸ் கிரைம்ஸ் அண்ட் டிடெக்ட்ஸ் கிரிமினல்ஸ், என்ன கேட்டிருக்காங்க, யார் வந்து கிரைம்ஸ்லாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. க்ரைம்னா என்னது, தப்பு நடக்குது இல்லையா, அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது, அதாவது அவங்கள குற்றவாளி யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா. கிரிமினல்ஸ்னால் யார், குற்றவாளிகள். அப்போது அவங்கள வந்து கண்டுபிடிக்கிறவங்க பேர் என்னது, அதுக்கு
ஒரு பேர் இருக்கு இல்லையா, போலீஸ் தானே மிஸ் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆமாம், போலீஸ் தான். ஆனால் அந்த போலீஸ்லேயே வந்து என்னது, நம்ம போலீஸ் யூனிஃபார்ம் போடாமல் ஒரு பிரான்ச் இருக்கும் சரிங்களா, அதுக்காகவே ஒரு பிரான்ச் தனியாக வச்சுருப்பாங்க. அவங்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிஐடின்னு சொல்லுவாங்க. சிஐடின்னு அது உளவுத்துறை, அதாவது போலீஸ் யூனிஃபார்ம் போடாமையே வந்து வேவு பார்ப்பாங்க இல்லையா, அவங்கள தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அவங்கள பார்க்குறதுக்கு போலீஸ் போலீஸ்மேன் மாதிரி இருக்காது, அவங்க என்ன நார்மல் நம்மளை மாதிரி ஒரு கேஷுவல் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. அப்போ அவங்கள என்னென்னு சொல்லுவோம், டிடெக்டிவ்னு சொல்லுவோம். ஆனால் அவங்களும் என்னது போலீஸ் டிபார்ட்மெண்ட் கீழே தான் வருவாங்க சரிங்களா. அப்போ க்ரைம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறவங்களுக்கு பேர் என்னது, டிடெக்டிவ். க்ளூ வந்து அதிலே இருக்கு பாருங்க, டிடெக்ட்ஸ் கிரிமினல்ஸ் அப்படின்னு இருக்கு. அப்போ டிடெக்ட்ஸ்ன்னு இருக்கா, அப்போ டிடெக்டிவ். அதில் லாஸ்ட்டில் என்ன ஆட் பண்ணுவோம், ஐவிஇ ஆட் பண்ணுவோம், அவ்வளோதான். ஹூ டீல்ஸ் இன் பெட்ஷீட்ஸ் அண்ட் கர்டைன்ஸ், பெட்ஷீட்ஸ் அண்ட் கர்டைன்ஸ் அப்படின்னு இந்த இதெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா, பெட்ஷீட்ஸு கர்டைன்ஸ். அது கர்டைன்ஸ்னால் என்னது, இந்த விண்டோவில் தொங்க விடுவோம் இல்லையா அந்த இது கர்டைன்ஸ். அப்போது பெட்ஷீட்ஸ் வந்து நம்ம வீட்டில் பெட்லெலாம் விரிச்சிருப்போம் இல்லையா, அது உங்களுக்கு தெரியும். அப்போ அதெல்லாம் வந்து டீல் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து செல் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள நம்ம என்னென்னு சொல்லுவோம், ட்ராப்பர். என்னென்னு சொல்லுவோம், ட்ராப்பர். அந்த இதில் அந்த ப்ரொஃபஷனில் இருக்கவங்கள நம்ம என்னென்னு சொல்லுவோம், ட்ராப்பர், டிஆர்ஏ பிஇஆர், ட்ராப்பர். பாருங்க, இதுக்கு ஒரு க்ளூ வேர்ட் கொடுக்குறேன், பெட்ஷீட்ஸ்னால் நம்ம என்ன பண்ணுவோம், ரேப் பண்ணுவோம், அதாவது விரிச்சு வச்சுருப்போம், அதுக்கப்புறம் அதை சுற்றி மடித்து வைப்போம் இல்லையா, அப்போது ரேப். அப்போது ரேப்னு என்ன, ட்ராப். அது அதில் வந்து என்னது, டிஆர்ஏ பிஇஆர், ட்ராப்பர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, வாட் டூ யூ கால் எ உமன் ஹூ சூஸ் க்ளோத்ஸ், அதாவது க்ளோத்ஸ் தைக்கிறாங்க இல்லையா, அவங்கள வந்து நம்ம என்ன அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பெண்கள் வந்து துணி தைக்கிறாங்க இல்லையா, அவங்கள நம்ம என்ன அப்படின்னு சொல்லுவோம், என்னன்னு கூப்பிடுவோம், நம்ம சீம்ஸ்ட்ரஸ் அப்படின்னு கூப்பிடலாம். அப்போது இது உங்களுக்கு டெய்லராக சீம்ஸ்ட்ரெஸ்ஸான்னு கன்ஃபியூஸ் ஆகும், டெய்லர் வேறு சீம்ஸ்ட்ரெஸ் வந்து வேறு சரிங்களா. டெய்லருங்கிறவங்க எந்த என்னது, அந்த கஸ்டமருக்கான அவங்க என்ன காஸ்டியூம்ஸ் கேட்குறாங்களோ அதை ஃபிட் பண்ணி கொடுக்குறவங்க தான் என்னது டெய்லர். சீம்ஸ்ட்ரெஸ்னால் யார், நம்மளோட ஏர்னிங்ஸ்க்காக வந்து துணி தைக்கிறாங்க இல்லையா, அவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சீம்ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதிலே வந்து உங்களுக்கு க்ளூ இருக்குது, ஹூஸ் ஷூஸ் க்ளாத்ஸ். அப்போது யார் துணி தைப்பா அப்படின்னா சீம்ஸ்ட்ரெஸ் சரிங்களா. டெய்லர்னு போடக்கூடாது, சீம்ஸ்ட்ரெஸ், எஸ்இஏஎஸ்இஏஎம் சீம் ஸ்ட்ரெஸ், எஸ்டிஆர்இஎஸ் சீம்ஸ்ட்ரெஸ். ரெண்டாக பிரிச்சுக்கோங்க, கொஞ்சம் பெரிய வேர்டாக இருக்குது. ஹூ டீல்ஸ் இன் சேடல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் ஃபார் ஹார்சஸ், சேடல்ஸ் அப்படின்னா என்னது, இதை குதிரையில் இருக்கும் இல்லையா, குதிரையை குதிரை மேலே உட்காந்துட்டு போகிறதுக்கு ஒரு இது மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த படத்தில் தெரியுது இல்லையா. அப்போ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் யார் ரெடி பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அதில் ஏதாவது புதுசாக ஏதாவது ரெடி பண்ணணும் இல்லை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும்னா யார் பண்ணுவா அப்படின்னு அந்த பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள நம்ம என்னன்னு கூப்பிடுவோன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க பேர் எடுத்து சேட்லர், அந்த கொஷின்லேயே இருக்குது, சேடல்ஸ்ன்னு இருக்கு இல்லையா. அப்போ அந்த சேடல்ஸில் நம்ம என்ன மட்டும் மாற்றினா போதும், எஸ்ஸை அடிச்சுட்டு ஆர் மட்டும் போட்டால் போதும். ஹூ டீல்ஸ் இன் சேடல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் ஃபார் ஹார்சஸ், அப்படின்னா நம்ம ரெண்டு ஹார்சஸ் வச்சு ரெண்டு பார்த்தோம், ஒன்று வந்து என்னது ஜாக்கி, ஒன்று வந்து சேட்லர். சேடல்ஸ் வந்து சேடல்ஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா சேட்லர் வரும். அதே மாதிரி ஜாக்கி அப்படின்னா என்னது, ஜாக்கி எதுக்கு பார்த்தோம், ஹார்ஸ் ரைட் பண்ணுறாங்க இல்லையா ஹார்ஸ் ரேசஸில், அப்போ அவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஜாக்கின்னு சொல்லுவோம். ஹூ பர்ஃபார்ம்ஸ் வர்ஷிப் இன் அ டெம்பிள், டெம்பிளில் ஒர்ஷிப் பண்ணுறாங்க இல்லையா, கோயிலில் வந்து யார் இருக்கா, இப்போ ஹிந்து டெம்பிள் போனீங்கன்னா யார் இருப்பா, ஐயர் இருப்பார் இல்லையா. அதே மாதிரி மாஸ்க்கு போனால் யார் இருப்பா, அங்கே ஒரு முஸ்லீம் குரான் படிக்கிறவங்க இருப்பாங்க. சர்ச் போனீங்கன்னா யார் இருப்பா, சர்ச் ஃபாதர் இருப்பாங்க. அப்போ இவங்களெல்லாம் நம்ம என்ன, அவங்களோட ப்ரொஃபஷன் என்னது, ப்ரீஸ்ட். என்னென்னு கூப்பிடுவோம் அவங்களை, ப்ரீஸ்ட்னு சொல்லுவோம், பிஆர்ஐஇஎஸ்டி ப்ரீஸ்ட். இப்போ டெம்பிளில் இருக்கிறவங்கள நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஒர்ஷிப் பண்ணுறவங்கள ப்ரீஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஹூ ரிசீவ்ஸ் விசிட்டர்ஸ் இன் என் ஆஃபீஸ், இப்போ ஆஃபீஸ் இருக்குது, ஹூ ரிசீவ்ஸ் விசிட்டர்ஸ் இன் என் ஆஃபீஸ். அப்போ ஆஃபீஸில் வந்து விசிட்டர்ஸ் வராங்க அப்படின்னா அவங்கள யார் ஃபஸ்ட்டு வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணுவாங்க, யார், ஹூ ரிசீவ்ஸ் விசிட்டர்ஸ் இன் என் ஆஃபீஸ். அப்போது ரிசப்ஷனிஸ்ட். இப்போ முன்னாடி ஆஃபீஸோட என்ட்ரன்ஸ் முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு கேபின் மாதிரி இருக்கும், டேபிள் போட்டு அவங்க உட்காந்துருப்பாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து யார் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இது பண்ணுவாங்க. அப்புறம்தான் என்னது உள்ளேயே அனுப்புவாங்க இல்லையா. இப்போ நம்ம ஸ்கூல்லேயும் என்னது, உள்ளே போகணுன்னு என்ட்ரன்ஸில் வந்து யார் இருப்பா, ஒரு ரிசப்ஷன் ரூம் இருக்கு இல்லையா, அப்போ அங்கே யார் இருப்பா, ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்க. அப்போ எந்த ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும், அங்கே என்ன இருக்கும்,
ஒரு ரிசப்ஷனிஸ்ட்டாக என்னது ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி, அவங்க தான் வந்து என்னது ஃபர்ஸ்ட்டு எம்ப்ளாயின்னு சொல்லுவோம். அப்போது விசிட்டர்ஸ், ஆஃபீஸஸில் விசிட்டர்ஸை ரிசீவ் பண்ணுறவங்க யார்? ரிசப்ஷனிஸ்ட். ஹூ லீட்ஸ் அ டீம் இன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ், ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸில் யார் வந்து லீடராக இருப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ்னவ யார்? அப்போது ஒரு டீம் இருக்கும், அப்போ அந்த டீமுக்கு யார் இருப்பா? ஒரு லீடர் இருப்பாங்க இல்லையா. இப்போ நம்ம கிளாஸில் வந்து எப்படி இருப்போம், கிளாஸ் லீடர்னு ஒருத்தர் இருப்போம் இல்லையா. அப்போ அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்லேயும் அந்த டீம் மெம்பர்ஸ்க்கு ஒரு லீடர் இருப்பாங்க. அப்போ நம்ம அது அந்த ப்ரொஃபஷன் வந்து ஸ்போர்ட்ஸுங்கிறதுனால அவங்களுக்கு எப்படி கூப்பிடுவோம், நம்ம லீடர்னு சொல்ல மாட்டோம், கேப்டன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸோட லீடரை நம்ம என்னென்னு சொல்லுவோம், கேப்டன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்தியன் டீம் கேப்டன் யார்? எல்லாத்துக்கும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி யார் இருந்தால்? எம்எஸ் தோனி இருந்தாங்க. இப்போ யார் இருக்கா? விராட் கோலி இருக்காங்க, சரிங்களா. அப்போது ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ்னாவே அதோட லீடர் யார்? கேப்டன். ஹூ இஸ் இன்சார்ஜ் ஆஃப் த ஸ்டோர்ஸ் இன் அ வேர் ஹவுஸ் ஆர் குடவுன்? ஹூ இஸ் இன்சார்ஜ் ஆஃப் த ஸ்டோர்ஸ்? அப்போ அந்த ஸ்டோர்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த குட்டி குட்டி ஸ்டோர்ஸ் கடைகள்லாம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி அதுக்கு பின்னாடி குடவுன்னு வச்சுப்பாங்க. அந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குல்ல, இப்போது சூப்பர் மார்க்கெட் இருக்குது அப்படின்னா அங்கே திங்ஸ் இருக்கும், தேவையான அளவு தான் அந்த வந்து மார்க்கெட்டில் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ஷாப்பில் வச்சுருப்பாங்க. அப்போ எக்ஸஸாக இருக்கிறதுல எங்கே வச்சுருப்பாங்க? கொண்டு போய் ஒரு தனியாக ஒரு ஸ்டோர் ரூம்னு ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து என்னது வேர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ வேர் ஹவுஸ், அதை வந்து வேர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க, குடவுன்னு சொல்லுவாங்க. அப்போ தேவை அது தீர்ந்து போனதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த ரூம்லேருந்து எடுத்துப்பாங்க. அப்போ அதை பார்த்துக்க ஒரு ஆள் வேணும் இல்லையா. அப்போ அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டோர் கீப்பர்னு சொல்லுவோம். அப்போது ஹூ இஸ் த இன்சார்ஜ் ஆஃப் ஸ்டோர்ஸ்? அப்போ கொஷன்லேயே என்ன இருக்குது, ஸ்டோர்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க, ஸ்டோர். அப்புறம் அதை பார்த்துக்கிறதுனால அவங்கள கீப்பர் அப்படின்னு சொல்லுவோம். கீப்பருங்கிற வேர்டை மட்டும்தான் நீங்கள் படிக்கணும், KEEPER, ஸ்டோர் கீப்பர். அவ்வளோதான், நம்ம வந்து டோட்டலாக லெசன் 56 ரிவைஸ் பண்ணியாச்சு, சரிங்களா. ஆல்ரெடி நீங்கள் இந்த ப்ரொஃபஷன் அண்ட் பர்சன்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்து என்னது, எதுக்கான வீடியோ, குயிக் ரிவிஷன் அப்படிங்கிற குயிக் ரிவிஷனுக்காக இதை நம்ம பார்த்தோம். இதில் என்னென்னலாம் பார்த்தோம், நம்ம என்னென்னலாம் பார்த்தோம், அந்தந்த ஃபீல்டுக்கு உள்ள பர்சன்ஸை எப்படி நம்ம கூப்பிடுவோம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்போது உங்களுக்கு ஃபுல்லாக இதை திரும்ப ஆல்ரெடி நீங்கள் லெசன்ஸ் வந்து கிளாஸஸ் வந்து லிசன் பண்ணியிருப்பீங்க. இது வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் படிக்கலை அப்படின்னா, இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து மண்டேயில் மெமரி, அதாவது மைண்டில் வந்து இது மெமரி ஆகிடும். ஸோ அப்போது நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க, சரிங்களா. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.